விருமன் படத்துடன் மோதும் சிவகார்த்திகேயன் படம். கொம்பன் பட இயக்குனர் முத்தையா இயக்கத்துல கார்த்தி நடிப்புல உருவாகியிருக்க படம் விருமன். மேலும் முதல் முறையா இயக்குனர் சங்கரின் மகளான அதிதி சங்கர் நாயகியா நடிச்சிருக்க கதாநாயகியா விருமன் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல போஸ்டர் வெளியாகி ரசிகர்களின் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. விருமன் படத்துல யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல கஞ்சாப்பூ கண்ணாலே என்ற மாபெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. கிராமத்து கதையம்சம் கொண்ட படங்கள்ல கார்த்தியின் நடிப்பு பலராலும் பாராட்டப்படும். அந்த வகையில விருமன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில விருமன் படம் ஆகஸ்ட் 31 வெளியாக இருக்கு. தற்போது விஜய் அஜித் படங்களுக்கு இணையான வரவேற்பு தற்போது சிவகார்த்திகேயன் படங்களுக்கும் கிடைக்குது. அந்த வகையில சிவகார்த்திகேயனின் டாக்டர் டான் அப் என அடுத்தடுத்து படங்கள் 100 கோடி வசூல தாண்டி சாதனை படைச்சிருக்கு. இதை தொடர்ந்து தற்போது சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டும் உச்சத்துல இருக்கு. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் ஐலாண்ட் படத்துல நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு அப்படின்னு இரு மொழிகள் உருவாகும் SK20 படத்துல நடிச்சிட்டு வராரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு சிவகார்த்திகேயன் படத்துல சத்யராஜ் இணைந்திருக்காரு. இந்த படத்தை அனுதீப் இயக்குறாரு. இந்த நிலையில SK20 படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆக இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் படத்தின் பெயர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகாத நிலையில படத்தின் தமிழ்நாட்டு உரிமையை கோபுரம் பிலிம்ஸ் கைப்பற்றியிருக்காங்க. இதனால ஒரே நாள வெளியாகும் விருமன் மற்றும் SK20 படங்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது. நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு அஜித் சொன்ன வார்த்தை. சர்வதேச அளவுல அஜித் ரசிகர்கள் வலிமை அப்டேட்டை கேட்டு நச்சரித்த நிலையில பெரும் எதிர்பார்ப்போட வெளியான வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆனதும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறிய நிலையில கலவையான விமர்சனங்களை பெற்றது. அஜித் மறுபடியும் இயக்குனர் H. Vinod இயக்கத்துல இன்னொரு படத்துல நடிச்சிட்டு வராரு. மேலும் அடுத்தபடியா விக்னேஷ்வன் மற்றும் சித்த சிவா இயக்கத்துல நடிக்க இருக்காரு என்ற தகவல் வெளியாக இருக்க நிலையில இப்படி ஒரு மீமை ஏன் தற்பொழுது சுரேஷ் சந்திரா போட்டிருக்காரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. வலிமையாக வந்திருக்க வேண்டிய வலிமை படம் சற்றே வலிமை குறைவா வெளியாகி இந்த படத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஹாலிவுட் லெவலுக்கு பைக் ஸ்டன்ட் காட்சிகள் இருக்க திரைப்படத்துல அஜித்தின் மேனரிசத்தை ஆரம்பத்துல இருந்தே ஒரு துருவென இருந்தே துரு துருவென வைக்காம ஸ்லோவா கொண்டு சென்றது மற்றும் அம்மா சென்டிமெண்ட் காட்சியில அழுத்தம் இல்லாததுதான் படத்தின் தோல்விக்கு காரணம் அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது. சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 உள்ளிட்ட படங்களை இயக்கி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்தவர் இயக்குனர் வினோத். அவர் இயக்கத்துல அஜித் நடிக்கிறார். பைக் ரேஸ் காட்சிகள் உள்ளன. படம் மிரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ஸ்லோவா நகர்ந்த கதையால படத்துக்கு பெரிய மைனஸ் ஏற்பட்டது. இந்த நிலையில அதையெல்லாம் சரி செய்து வேற லெவல்ல பேங்க் ஹேஸ்ட் படமா AK-61 படத்தை வினோத் இயக்கி வராரு. அடுத்ததா விக்னேஷ்வன் இயக்கத்துல ஹோட்டல் கதையாக அஜித் படம் உருவாக போவதா தகவலும் வெளியாகி இருக்கு. அஜித்தின் தீவிர ரசிகரான விக்னேஷ்வன் அவரது ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமா தரமான ஒரு படத்தை எடுத்து தர எந்த அளவு உழைப்பை போட முடியுமோ போட்டு படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்த சிவா இயக்கத்துல ஏற்கனவே வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் அப்படின்னு 4 படங்களை நடிகர் அஜித் இணைந்து நடிச்சாரு. இந்த நிலையில விக்னேஷ்வன் படத்தை முடிச்சுட்டு மறுபடியும் சிறுத்த சிவா கூட்டணியில இன்னொரு படத்துல அஜித் நடிக்க போவதா தகவலும் வெளியாகி இருக்கு. கழுதையுடன் செல்லும் இரு தம்பதியினரை பார்த்து அவர்களுக்கு கழுதையில ஏறி சவாரி செய்ய கூட தெரியலையே அப்படின்னு சிலர் கிண்டல் செய்கிறாங்க. பின்னர் கழுதையில ஏறி சவாரி செய்யும் போது ரொம்ப கொடூரமானவங்க ஒரு சின்ன கழுதை மேல 20 ஏறி சவாரி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு விமர்சிக்க அந்த தம்பதியினர் என்ன செய்தாலும் அவர்கள் விமர்சித்து கொண்டேதான் இருப்பாங்க என்கிற மீமை தனது ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்க சுரேஷ் சந்திரா அஜித் ஹேஷ்டாக்குகளான பதிவாக இந்த பதிவிட்டு இருப்பது பரபரப்பை கிளப்பியிருக்கு.